இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காப்புறுதி பிரீமியம் தொகை அதிகரிப்பு, ஃபெம்கா தகவல். வாகனங்களுக்கான காப்புறுதி பிரீமியம் தொகை 10 விழுக்காட்டிற்கும் மேலாக உயர்ந்துள்ளதாக, பயணீட்டாளர்களிடம் இருந்து 70 மேற்பட்ட புகார்கள் பெற்றுள்ளதாக ஃபெம்கா நிறுவனப்படும் மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது. வாகனங்களுக்கான காப்புறுதி கட்டணம் 10 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும், ஒவ்வொரு காப்புறுதி நிறுவனங்களுக்கு ஏற்ப இந்த விழுக்காடு உயர்ந்துள்ளதாக ஃபெம்காவின் தேசிய புகார் பிரிவின் உயர் நிர்வாகி பாஸ்கரன் சிதம்பரம் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை அகற்றப்பட்ட பின்னர் அந்த விலை உயர்வு தொடர்பான புகார்களை பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். புலாவ் இந்தாவில் ஆற்று நீர் தூய்மை கேட்டிற்கு தொழிற்சாலை காரணம் அல்ல. போர்ட் கிளாங் புலாவ் இந்தாய் சுங்கை சாண்டோங் ஆற்றில் நீர் சிவப்பு நிறமாக மாறியிருப்பதற்கு அருகே உள்ள தொழிற்சாலை காரணம் அல்ல, மாறாக அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளின் பொறுப்பற்ற போக்கே காரணம் என சுற்றுச்சூழல் மற்றும் நீர் அமைச்சர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். சில தனிப்பட்ட நபர்கள் ஆற்றோரத்தில் கழிவுகளை கொட்டியுள்ளனர். இரவு நேரத்தில் அவை ஆற்று நீரில் கலந்ததால் நீர் சிவப்பு நிறமாக மாறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். சுங்கை சாந்தோங் ஆற்றுக்கு அருகே உள்ள தொழிற்சாலை அதன் கழிவுகளை அந்த ஆற்றில் கொட்டவில்லை என துவான் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார். சுற்றுச்சூழல் துறை மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் அந்த ஆற்றின் தூய்மை கேட்டிற்கு காரணமான தனிப்பட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டதாக துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். மிட்லேண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதி அடுத்த ஆண்டு திறக்கப்படும். ஸ்லாங்கூர் மந்திரி பசார். ஸ்லாங்கூர் ஷாலாம் மிட்லேண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் தங்குமிட கட்டிடம் அடுத்த ஆண்டு பள்ளி தவணை தொடங்கும் போது அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கும். அந்த தங்குமிட கட்டடம் 200 மாணவர்கள் வரை தங்குவதற்கான வசதியை கொண்டிருக்கும் என ஸ்லாங்கூர் மந்திரி பெசா டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இதனிடையே கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக செயல்படுவதற்கு குறிப்பிட்ட நிதி தேவைப்படுகிறது. அதற்கான ஒதுக்கீட்டை மாநில அரசாங்கம் ஏற்படுத்தி தரும் என மந்திரி பெசார் உறுதியளித்தார். நேற்றிரவு கிளானில் தங்கும் விடுதி ஒன்றில் மலேசிய இந்தியர்களின் மேம்பாடு குறித்து கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி இந்த விபரத்தை வெளியிட்டார். 16 வயது காதலியை கொலை செய்ததாக ஆடவர் மீது குற்றச்சாட்டு. ஓராண்டாக காதலித்து வந்து தனது 16 வயது காதலியை கொலை செய்ததாக 24 வயது ஆடவர் மீது இன்று கிளான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. லீவேஷே எனும் அவ்வாடவர் கடந்த ஜூன் 26 தேதி கம்புங் இடாமானில் உள்ள தமது வீட்டில் அக்கொலையை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் லீ மீது குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. தடைவியவில் பிரேத பரிசோதனை அறிக்கை, ரசாயன அறிக்கை ஆகியவை கிடைக்கப் பெறுவதற்கு ஏதுவாக இவ்வழக்கு செப்டம்பர் 7 தேதி அன்று செவிமடுப்புக்கு வரும். ஹஜ் பெருநாள் 23 லட்சம் வாகனங்கள் KLK LPT 1 நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தலாம். இம்மாதம் 10 தேதி கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளை முட்டி விடுமுறை சமயத்தில் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் KLK எனும் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையையும் LPT 1 எனும் முதல்கட்ட கிழக்கு கரை நெடுஞ்சாலையையும் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 8 தேதியில் இருந்து 11 தேதி வரைக்குமான காலகட்டத்தில் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் KLK நெடுஞ்சாலையையும் மேலும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் LPT 1 நெடுஞ்சாலையையும் பயன்படுத்தக்கூடும் என ANHIH நிறுவனம் தலைமை நிர்வாகி லட்சிமா முகமது ரட்சி தெரிவித்தார். இம்முறை ஹஜ் பெருநாள் வார இறுதி நாளில் கொண்டாடப்படவிருப்பதால் நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி தத்தம் குடும்பத்தாருடன் பெருநாளை சேர்ந்து கொண்டாட பலர் விரும்பலாம். எனவே வாகன மூட்டிகளின் இலகுவான பயணத்தை உறுதி செய்ய ANIH நிறுவனமும் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். தள்ளாத வயதிலும் பொது தேர்தல்களில் போட்டியிட்ட டாக்மன் காலமானார். நாட்டின் 12 மற்றும் 13 பொது தேர்தல்களில் போட்டியிட்டிருந்து மிகவும் வயதான வேட்பாளரான மைமுன் யூசுப் முதுமை காரணமாக கோலத்திரங்கானுவில் உள்ள தனது வீட்டில் காலமானார். டாக்மன் என பலராலும் அழைக்கப்படும் 103 வயது மைமுன் யூசுப் கடந்த சில மாதங்களாகவே சரிவர உண்ணாமல் இருந்து வந்ததாகவும், அவரது உடல்நிலையிலும் நாளுக்கு நாள் தொய்வு ஏற்பட்டு வந்ததாகவும்
தோக்முனின் 51 வயது பேத்தி தெரிவித்தார். நேற்று அவருக்கு உணவு கொடுக்க சென்றிருந்த போது அவர் வீட்டிலேயே மரணம் அடைந்திருந்தது தெரிய வந்ததாக அம்மாது கூறினார். டோக்முனின் நல்லுடல் இன்று காலை 10 மணி அளவில் கோலதெரங்கானோ கம்புங் அதாஸ்தோல் இஸ்லாமிய மையத்தில் கொள்ளையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தான் அவருக்கு 103வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தள்ளாத வயதிலும் மன தைரியத்தோடு பொது தேர்தல்களில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கி அனைவரையும் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியவர் டோக்முன் ஆவார். கூட்டரசு நெடுஞ்சாலை விபத்து, தகவல் தெரிந்தவர்களை அழைக்கிறது காவல்துறை. இன்று அதிகாலை கூட்டரசு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தகவல் தர முன்வரும்படி காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அதிகாலை 2:08 கூட்டரசு நெடுஞ்சாலையின் 32.8 கிலோமீட்டரில் நிகழ்ந்த அவ்விபத்தின் போது சாலையின் எதிர் திசையில் இருந்து காரை ஓட்டி வந்த 72 வயது முதியவர் எதிரே வந்த மற்றொரு காரை மோதி தள்ளியிருக்கின்றார். அவ்விபத்தில் கடுமையாக காயமடைந்த அம்முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பெட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ருதீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். விபத்து தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் போக்குவரத்து விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் நாவலின் ரவீந்திரனை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி PSM கட்சி மகஜர். பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கோரும் மகஜரை பேரா மாநிலத்தில் உள்ள உள்நாட்டு வாணிகம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறையின் அலுவலகத்தில் PSM கட்சி மகஜர் வழங்கியது. PSM கட்சியின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தலைமையிலான உறுப்பினர்கள் விலைவாசி உயர்வு கண்டிருக்கும் வகையில் நேற்று காலையில் தங்களது எதிர்ப்பை ஈபோவில் உள்ள உள்நாட்டு வாணிக மற்றும் பயணீட்டாளர் துறையின் அலுவலகத்திற்கு அருகே நடத்தினர். பொருட்களின் விலைவாசி உயர்வு B40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தி இருப்பதாக டாக்டர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அவர்களது சுமையை குறைப்பதற்காக குறைந்தது 6 மாதத்திற்கு மாதந்தோறும் 200 ரிங்கிட் உதவித்தொகையை வழங்கும்படி அவர் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்தார். இதனிடையே உதவி பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படுவதும் விலையேற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் நீண்ட காலம் விவசாயம் செய்து வரும் நிலத்தில் விவசாய நடவடிக்கையை நிறுத்தும்படி அமலாக்க அதிகாரிகள் உத்தரவிடுவது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பினார். காலியாக இருக்கும் தரிசு நிலங்களில் விவசாயம் செய்வதற்கு மக்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மக்காவில் கோவிட் தொற்று பரவலை தடுக்க பரிசோதனை தீவிரம். மக்காவில் கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்கு அங்கு பெரிய அளவில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாரத்திற்கு 3 நாட்களுக்கு கோவிடுக்கு எதிராக பரிசோதனை நடத்தும்படி அங்குள்ள மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இடைப்பட்ட நாளில் கோவிட் தொற்றை கண்டறிய சுய பரிசோதனையை நடத்தும்படியும் மக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. போர்ச்சுகல் நாட்டின் முன்னாள் காலனியான மக்காவில் நேற்று மட்டும் புதிதாக 90 பேருக்கு கோவிட் தொற்று பரவியது. கடந்த மாதம் மத்தியில் மட்டும் 786க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். இது தவிர 11,000க்கும் மேற்பட்டோர் தனித்து வைக்கப்பட்டனர். சீனாவின் பெருநிலமான ஷங்காய் நகரை போன்று முழுமையான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மக்காவில் அமல்படுத்தப்படவில்லை. அங்கு சூதாட்ட விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. வேலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மக்காவில் சூதாட்ட விடுதிகளை மூட முடியாது என சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தியாவசியமற்ற அரசாங்க சேவைகள், பள்ளிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், விளையாட்டு மையங்கள் மூடப்பட்டுள்ளன. உணவகங்களில் அமர்ந்து உணவு உட்கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. டி போட்டியில் கிரிக்கெட் இடம்பெறுவதற்கு ஆசிய கிரிக்கெட் சம்மேளனம் தீவிரம். அடுத்த ஆண்டு கம்போடியாவில் நடைபெறும் டி போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டை இடம்பெற செய்வதற்கான தீவிர முயற்சியில் ஆசிய கிரிக்கெட் மன்றம் ஈடுபட்டு வருவதாக அதன் மேம்பாட்டு பிரிவு தலைவரான மஹிந்தா வல்லிபுரம் தெரிவித்தார். கம்போடிய டி விளையாட்டு போட்டிக்கு முன்னதாக அந்நாட்டின் அதிகாரிகளுடன் இதுகுறித்து பேச்சு நடத்துவதற்காக ஆசிய கிரிக்கெட் மன்ற அதிகாரிகள் நோம்பெனுக்கு சென்று வந்ததாக அவர் கூறினார். கம்போடிய தேசிய ஒலிம்பிக்ஸ் மன்ற செயலாளர் மற்றும் தென்கிழக்காசிய விளையாட்டு மன்றத்தின் அதிகாரிகளுடன் சீ விளையாட்டு போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டை இடம்பெற செய்வதற்கான பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளது. மலேசிய, தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் இதுகுறித்து அடுத்த வாரம் நோம்பெனில் நடைபெறும் தென்கிழக்காசிய விளையாட்டு சம்மேளனம் மன்ற கூட்டத்தில் விவாதிக்கவிருப்பதாக மலேசிய கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான மஹிந்தா வல்லிபுரம் தெரிவித்தார்.
லஞ்ச ஊழல் போராட்டத்தில் முழு மனதோடு செயல்படுவீர், டாக்டர் ராமசாமி வலியுறுத்து. லஞ்ச ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் முழு மனதோடு நாட்டின் தலைவர்கள் செயல்பட வேண்டும் என பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் வி ராமசாமி வலியுறுத்தினார். லஞ்ச ஊழலுக்கு முறையான சட்டங்கள் உள்ளன. ஆனால் லஞ்சத்தை துடைத்துழிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அரசாங்க நிறுவனம் அல்லது அதில் சம்பந்தப்பட்டவர்களின் ஈடுபாடு முழு மனதுடன் செயல்படாததால் லஞ்ச ஊழலை துடைத்துழிக்கும் நடவடிக்கையில் வெற்றி பெற முடியவில்லை என டாக்டர் பி ராமசாமி சுட்டிக்காட்டினார். முதலில் லஞ்ச விவகாரத்தில் எந்தவொரு இணக்கம் போக்கை கொண்டிருக்காத நேர்மையான தலைமைத்துவம் தேவை. ஆனால் தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள் லஞ்ச விவகாரத்தை துடைத்துழிப்பதில் முழு மனதுடன் செயல்படாவிட்டால் லஞ்சத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது என டாக்டர் ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஒரு குடம் பால் ஒரு துளி விஷத்தில் பாழாக்கிவிடும் என்பது போல் தலைமைத்துவத்தில் இருப்பவர் லஞ்ச ஊழலை துடைத்தொழிப்பதில் தீவிர முனைப்பு காட்டாவிட்டால் அதனை துடைத்தொழிக்க முடியாது. தூய்மையான மற்றும் தொலைநோக்கு சிந்தனையை கொண்ட தலைவர்கள் இருந்தால் மட்டுமே லஞ்ச ஊழலை துடைத்தொழிக்க முடியும். அதை விடுத்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சுயநல போக்கையும் தேர்தலை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்களால் லஞ்ச ஊழலை துடைத்தொழிக்க முடியாது என டாக்டர் பி ராமசாமி சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான பெருந்திட்டத்தை விரைந்து அமல்படுத்துவீர், தான் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் வலியுறுத்து. தேசிய முன்னணி ஆட்சியில் இருந்தபோது 2017 ஏப்ரல் மாதம் 23 இந்தியர்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான பெருந்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்னமே 2018 தேசிய முன்னணி ஆட்சி கவிழ்ந்துவிட்டது. எனினும் இந்தியர் சமுதாய மேம்பாட்டிற்காக வரையப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பெருந்திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதில் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவருமான முன்னாள் சுகாதார அமைச்சர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். முழுக்க முழுக்க இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய அந்த பெரும் திட்டத்தை விரைந்து அமல்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் இப்போதுள்ள அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாட்சிமை தங்கிய பேரரசரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டதை முன்னிட்டு ஈபோவில் பேராவை சேர்ந்து அவரது நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது டாக்டர் சுப்பிரமணியம் இதனை தெரிவித்தார். சுமார் 2 மேலாக ஆய்வு செய்யப்பட்ட அந்த பெரும் திட்டம் பிரதமர் துறையின் கீழ் அமைக்கப்பட்ட அமலாக்க சிறப்பு குழுவின் பார்வையில் அப்போது வைக்கப்பட்டது. அந்த பெரும் திட்டம் குறைந்த வருமானம் பெறுபவர்கள், கல்வி, பொருளாதாரம், சமுதாய பிரச்சினைகள் என்னும் 4 அம்ச திட்டங்களை உள்ளடக்கியதாகும். அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை பெருமளவு தீர்த்து வைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா்.